ஆர்கனைசேஷன் தலைவரே உருவாக்கின ஞானவேல் என் பொண்ணு அனைவருக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இந்த குழந்தைங்க கதையெல்லாம் கேட்ட உடனே எல்லா குழந்தை கதை கேட்கும்போது நெஞ்செல்லாம் அடைக்குது. பட்டு உங்களவுக்கு கொடூரமான கடுமையான சோதனையான வாழ்க்கையில்னா கூட என்னுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட உங்கள் ஜாதி தான். இப்போ உங்களுக்கு நீங்கள் சூர்யா கார்த்தி அப்பாவை தான் உங்களுக்கு தெரியும். அவருங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடியே ஒரு 50 வருஷம் முன்னாடியே 55-60 வருஷம் முன்னாடி உங்கள் மாதிரி தான் நானும் இருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் ஆனால் உங்களவுக்கு அது உருக்கமாக இருக்காது, இருந்தாலும் அது கொடுமையான வாழ்க்கை. அதை பற்றி ஒரு 4 வரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா வந்து கருப்பா சிவப்பானு தெரியாது. நான் பிறந்து 10 மாதம் இருக்கும்போதே அவர் இறந்துட்டார். ஊரில் படித்தவங்க யார் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அண்ணன் எனக்கு 4 வயசு இருக்கும்போது 14 வயசு பையன் பிள்ளைகளை சேர்த்து போயிட்டான். திருமண பக்கமெல்லாம் ஆழி மரமும் இயற்கை ஜொடியுமா இருக்குது, எதுவுமே விளைய மாட்டேங்குது. ராகி சோழ கம்பளுடைய இருக்குது, மழை பெய்ய மாட்டேங்குது. மழை பெய்யலைன்னா கூட இயற்கை செடி ஆறு கோட்டையும் தயாராக இருக்குது. புருஷன் போயிட்டான், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பையன் போயிட்டான். இந்த மாதிரி அவளோட சேசு ஒரு அரை கோட்டையை கொட்டி அரைச்சி ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எங்கள் அம்மா கொடுத்துருந்தா கதை 1941லேயே முடிஞ்சிருக்கும். அந்த பாவி மக விட்டுட்டு போனால இங்கே நினைக்கிறேன். பள்ளிக்கூடம் கிடையாது, தெருவிலேருந்து மண்ணாட்டிட்டு வந்து பிள்ளையார் கோயிலில் போட்டு சதுரமாக பழைப்பட்டு அதுதான் இந்த வரல ஆனால் எழுதி தொடங்கினேன். இப்போ கலங்கல் பள்ளிக்கு போனால் 1ஆம் கிளாஸ்க்கு 1 ரூபா, 2ஆம் கிளாஸ்க்கு 2 ரூபா, 3ஆம் கிளாஸ்க்கு 3 ரூபா, 4ஆம் கிளாஸ்க்கு 4 ரூபா ப்ரைவேட் பள்ளிக்கணும். பவுன் விலை 12 ரூபா. அப்போது எங்கள் அக்கா 3ஆம் கிளாஸ்னா 2ஆம் கிளாஸ்க்கு 3 2 5 ரூபா ஆகுது. 5 ரூபா கொடுத்தா பாதி பவுன் விலையாகுது. அவளை முடியாதுன்னு இந்த வெள்ளை சளிக்காரி அக்கா படிப்பை 3ஆம் கிளாஸ் ஒன்று நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா படித்தேன். எப்போ பார்த்தாலும் கம்மஞ்சோறு சோளச்சோறு அது தீவச்சோறு போட்டு தயிர் போடுவாங்க. சுடுசோறுலாம் நமக்கு பழக்கம் கிடையாது. அப்புறம் தீபாவளி பொங்கலுக்கு அப்படி எதையும் நாங்கள் கொண்டாடணும் கிடையாது. 2 சட்டை 2 பேண்ட்டு ஆஃபர் ஆயிரம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த தீபாவளி பொங்கல் எல்லாம் அடிக்கடி வருங்கன்னு அது பணக்காரங்க பண்டிகை, நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கிழிஞ்சு போனால் சொல்ல உடனே கூட்டி போய் எடுத்துறேன்னு. இதுக்காக பேண்ட் கிடைக்க முடியுமா? 2.5 ரூபா 2 7 சட்டை 2 இதுதான் எடை. பொங்கச்சோறு போட முடியாமல் ஏன் பெத்த அப்படின்னு தாங்க முடியாமல் 5ஆம் கிளாஸ் போகும்போது ஒரு நாள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா இப்போ கூலி கேரக்டர், எங்கள் அம்மா வாழ்க்கை சாகிற வரைக்கும் ஒரு நாள் கூட அம்மா கண்ணீர் ஓட்டுறது இல்லை. உள்ளே அழுதுப்பாங்க போகிறவருக்கு, வெளியில் தெரியவே தெரியாது. பையன் அவமானமாக கேள்வி கேட்டான், வெளியே சொல்லாமல் எங்கேயோ சமாளித்து ஒரு பிடி இதை பாருங்க இவ்வளோ சாதம். இதை வந்து சஜா ஒரு சின்ன தூக்கு வச்சுற மத்தியான சாப்பாடு மட்டும் அரி சாப்பாடு, ஸ்கூலுக்கு போகும்போது தான் சனியாக கிடையாது, அதை போட்டு கொடுத்தாங்க. அப்போ இது ஸ்கூலில் முடிச்சுட்டு இப்போ ஹைஸ்கூல் போனால் காமராஜர்லாம் அப்போது இந்த கால எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணல, நாங்களாம் ஃபீஸ் கட்டி தான் படித்தோம். 6, 7, 8க்கு 2.75 ரூபா மாத ஃபீஸு. அதுக்கப்புறம் 9, 10, 11க்கு 5.25 ரூபா ஃபீஸு. அப்போ நான் டோட்டல் பண்ணி பார்த்தேன். இந்த 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா கணக்கு போட்டு பார்த்தேன், 100 ரூபா. இதுக்கு ஒரு 250 ரூபா 275 ரூபா வருது 6ஆம் கிளாஸ்லேருந்து 8 வரைக்கும். அப்போ மிச்சத்துக்கு சேர்த்து பார்த்தா ஒரு 850 ரூபா சிவகுமார் நினைக்கிறார இவர் வந்து படிப்புக்காக செலவு பண்ண தொகை 750 ரூபா தான். 850 ரூபா இன்றைக்கி வந்து காத்தி குழந்தைய ஸ்கூலில் போட்டால் ப்ரீகேஜிக்கு 2.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. புரிஞ்சுங்க, கல்வி எங்கே இருக்குன்னு புரிஞ்சுங்க. அந்த 250 ரூபாயில் அதை முடித்தாச்சு. முடித்தோடனே கடைசியில் ஒரு எல்லா வாத்தியாருமே நீங்கள் வந்து இப்போ இதில் இருக்கிற சாதிக்கிட்டியில் பார்க்காதீங்க, எங்களுக்கு இருந்து பூரா 5 வாத்தியாருங்கண்ணா, கிட்டத்தட்ட 10 வாத்தியார் 8 வாத்தியார் 5 கடவுள் அவங்கெல்லாம்.
பாத்தியார்கள் கடவுள் என் சிவகுமார் இருக்கிறானா எங்கள் ஊர் பையனா பாருங்க கம்பராமாயணம் பேசினான் ஒரு பையனே பெய்யோனுடைய தன்மை நீங்கள் விரிசுவதியின் மறைய பொய்யோ எனும் இடையாடோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழிய அழகுடையான். இந்த பாட்டை நான் படிக்கும்போது எனக்கு 67 வயசு. இந்த படிப்பெல்லாம் பிச்சை போட்டது அந்த ஆயுர்வாதியாருங்க ஆதிவாசிகளாங்க. 5 பைசா டியூஷன் பேசுவாங்க கூட சோதா முண்டங்களா மாடு மிக பழையபடி போடுறாங்க படித்து தொலைங்கடான்னு திட்டுவார் சேத்திரம் ஐயர். அப்படி படித்து எல்லாம் முடித்து எஸ்எஸ்எல்சி வரும்போது ஸ்கூல் ஃபீஸ் 5,500 ரூபா 10 நாளைக்கு முன்னாடி கட்டியாச்சு. இப்போ ஸ்பெஷல் ஃபீஸ்னால் என்ன இழவுதுன்னாங்க பொது தேர்வாமா அதுக்கு ஒரு 11 ரூபா 50 பைசா வேணாங்க. திட்டே இருந்த காசில் பொறிக்கிறி கொடுத்துட்டாங்க. 3வது நாள் போய் தலையை சுரிஞ்சேன். என்னடா இந்த ஸ்வீட் காரம் காப்பி கொடுத்துட்டு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுமாம்மா கொன்னே போடுவேன். கடைசி போய் செத்தா போகுது கொடுத்தோம் விளையாடுறா நீ இந்த 2 பீஸ் கட்டில் பக்கத்து கை இப்போ ஃபோட்டோ நீ அழுகுதா அப்படின்னாங்க. எங்கள் அம்மா சொன்ன நியாயமாக இருந்தது. ஸ்கூலுக்கு வந்தேன் 3:30 மணிக்கு பெல்லாம் அடித்தாங்க. வகுப்பு இருந்த பெஞ்சு நாக்கால் எந்த வீட்டு போய் வரிசையாக போட்டாங்க. தெரியும் எதுக்கு போடுறாங்க தெரியும். போட்டோடனே நான் வந்து எப்போவுமே நான் 4th ரேங்க்கில் வருவேன். முதல் ரேங்க் வந்து என் கே சுப்ரமணியன் செல்வராஜ் வேலுசாமி நான் 4வது. எங்கள் 4 பேர் வீட்லேயுமே காசு கொடுக்கல பாருங்கள். நல்லா படிக்கிற பசங்க 4 வீட்லேயுமே அந்த 5 ரூபா கொடுக்க முடியல. அப்படியே பைக் எடுத்துகிட்டு நேராக பிள்ளைகள் வழியே போயிட்டுருக்க 4 பசங்க ஒடியா நீங்கள்டா போகிறீங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறேன்னா குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் அது காசு கொடுத்தவனுக்கு அப்படின்னு பசங்க தொண்டை அடைக்குது. அப்போது இந்த பசங்க காசு கொடுக்கல போகிறவருக்கு அப்படின்ட்டு பரவாயில்லப்பா ஃபோட்டோவிலே நின்றுட்டு போனாங்க. தன்மானம் தடுக்குது காசு கொடுக்காமல் போட்டோம் நிற்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போயிட்டான். நம்ப மாட்டேங்க 192 படத்தில் நடிச்சிருக்கிறேன். 40 வருஷம் நடித்தேன். அது ஃபில்மாக கட்டுப்படி பார்த்தா ஒரு 40 கோடி ஃப்ரேமில் என் மூஞ்சி இருக்குது. 40 கோடி ஃப்ரேம் இப்போ டிஜிட்டலில் வந்துடுச்சு. நாங்கள் ஃபிலிமில் நடித்தவங்க 40 கோடி ஃப்ரேமில் என் மூஞ்சி இருக்குது. அந்த 5 ரூபா ஃபோட்டோ இல்லை. ஏதாவது வீட்டில் போய் குரூப் ஃபோட்டோ பார்த்தா அப்படியே தொண்டை அடைக்கும் நம்ம இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கல அப்படின்னு. அப்போ அதனாலேயே அந்த ஸ்கூலுக்கு போகாமல் அப்படியே தள்ளிகிட்டே போய் நம்ப மாட்டேங்க 1957 2007 50 வருஷம் கழிச்சு விஜய் டிவி கையெழுத்து கும்பிட விஜய் டிவிக்காரங்க மீண்டும் பள்ளிக்கு போகலாம்னு ஒரு சார் தொடர் பண்ணுற சார் அப்படின்னா ஓவிய கல்லூரி போகிறோம் அது கல்லூரி சார் பள்ளிக்கூடம் போய் 10 வருஷம் ஆச்சுங்க. குட்டிச்சோராக இருந்தாலும் குட்டிச்சோர் முன்னாடி நின்று நீ பேசுங்க வாங்க சார் போகலாம் கூட்டி போய் என் கூட படித்த பிள்ளை உயிரோட 5-6 பிள்ளைகள் பாட்டிமார் நானே காசு ஆகிட்டேன்ல ஒரு 5-6 பாட்டிமாருக்கு பிள்ளைங்க பசங்க அதே மாதிரி என்ன செய்ய பார்த்து பசங்க உயிரோடைய டீச் பண்ண வாத்தியார் 3 பேர் கிளாஸ்மேட்ஸ் 10 பேர் வச்சு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டேன். அப்படி ஆரம்பித்து கோர்ஸ் முடிஞ்சு போச்சு. மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அம்மா விட்ட வசதி இல்லை. ஒரு செங்குட்டின்னு ஒரு குட்டை பக்கத்தில் ஒரு முட்டுக்கள் இருக்குது சந்த நாடு எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. அந்த கல் மேலே போய் உட்காந்துட்டு நம்ம மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யார் காசு கொடுப்பாங்க அவன் கொடுத்த நான் சாகிற வரைக்கும் நான் உங்களுக்கு அடிமைன்னு காலில் பெலம் கொண்டு போட்டு யார் பணம் கொடுக்குறே சூர்யா சூர்யா அடிமை அப்படின்னு அதை என்கரேஜ் பண்ணி காலில் விலங்கு போட்டு தான் முடிவு பண்ணேன். யாரும் கிடைக்கல. அப்புறம் ஒரு புண்ணியமான வந்து போடா நீ போய் படினான்னு பொள்ளாச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். படிப்படி அவர் போட்ட பிச்சினால் தான் சென்னை வாழ்க்கை எனக்கு வந்தது. 85 ரூபா மாதம் அனுப்பினார். 7 ஆண்டுகள் இந்தியா போகிற சுற்றி வாழ்ந்தேன். அது ஒரு வேற வாழ்க்கை. அதெல்லாம் நீ யாருமே நினச்சி பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாம் நீங்கள் அந்த குழந்தைகள்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. திருப்பதிக்கு போய் படம் வரையும் போது கருட உற்சவர் ரத உற்சவர் டைமில் மேல் திருப்பதிக்கு போகிறேன். மேலே போனால் மேல் திருப்பதி மட்டும் 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சத்திரமெல்லாம் தங்களுக்கு எல்லாம் நல்லா ஃபுல்லாகி போச்சு. கூட பார்த்தா 2 பேர் நின்றுட்டுனா கால்கடி இடருது. என்னென்ன பார்த்தா ஒருத்தர் பண்டுக்கிறான் அடுத்து கால்கடியில். இந்த பக்கம் பார்த்தா ஃப்ரெண்ட் ஒரு டே சந்தேஷ படுறான்னு சொல்லி அந்த சந்திலையும் அவனும் படுத்து நானும் படுத்து கூட்டத்தோடு ஓட்டமாக 1.5 லட்சம் பேர் படுத்துட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்து கைப்பம்பில் குடிச்சிட்டு ஓவியம் வந்த ஓவியம்னா இந்த புஸ்தகம் சூர்யா காத்தியால் அந்த புஸ்தகம் போடப்பட்டிருக்கு. அது இப்போ பெயிண்டிங் சிவகுமார் புஸ்தகம் போட்டிருக்காங்க. அந்த புஸ்தகம் வந்து எங்கள் அப்பா நான் போயிடுவேன் ஆனால் அந்த புஸ்தகம் இருக்காது பசங்களோட புண்ணியம் அவங்க பண்ண அதை பெயிண்டிங்காக சிவகுமார் தான் 7 ஆண்டு சிவகுமார் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரே அடையாளம் தான் அது உங்களுக்கு கொடுத்தனாப்பா
செல்வங்க டாக்டர் கொடுத்துருக்கேன். அதை தான் என்னுடைய அடையாளம். அது 7 ஆண்டுகளுக்கு பண்ணி ஒரு 7500 ரூபாயில் அதை முடிச்சுட்டேன். எனக்கு சீட்டில் கிளாப் ஆரம்பிங்க ஸ்பீடெல்லாம் சொல்லி கெட்ட வார்த்தைகள் எதுவுமே தெரியாது. சீட்டு நான் முன்புக்கு திரும்பி பார்த்ததில்லை, கிளப்புக்கு போனதில்லை, டான்ஸு பார்த்ததில்லை, தண்ணி அடித்ததில்லை, பல மாமூல் தொழில் பாதை தொழிலாளர் வீடுக்கு போனதில்லை. ஒரே ஃபோக்கஸ் இந்த தொழில் ஒன்று தான், இப்போ படிப்பு படிப்பு ஓவியம் ஓவியம் அப்படியே வந்து அப்புறம் நடிக்க வந்துட்டேன். 87 கதாவாகி டோயிட் பண்ணேன். அப்புறம் தான் ஒரு அம்மாவோட வாழ்ந்துட்டுருக்கிறேன். நான் வந்து ஓவியனா வந்து வாழ்ந்துருந்தேன், சிப்புன்னு சொல்ல சத்தியம்னு சொல்ல ஓவியனா வாழ்ந்துருந்தேன், சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பிரதிபாலமான ஆளு நான் சிவகுமார்ல பெயிண்டராவே தோணுமே, சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த வயசுல திருவண்ணாமலை தாடியோட ஜடாபுடி தாடியோட குச்சியோடு இருந்திருப்பேன். அது காலம் எதை மாத்திட்டு நீ லாக்கிட்டு தோர்த்தி விட்டதுனால நான் சினிமாவுக்கு வந்து சினிமா நடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி குழந்தைங்க வந்து நல்ல குழந்தைங்களா பிறந்ததுனால மேடம் நிற்கிறேன். அவனுக்கு இங்கே உட்காந்துக்க என் வயசு ஆளுங்க என் வயசு கம்மியாக இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சந்தோஷப்பட வேண்டுமென்றால் உங்கள் குழந்தைகள் வந்து வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் உங்களுடைய செகண்ட் ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். நான் வச்சுருந்தேன் 50 வயசுக்கு அப்புறம் நீ வேலை செய்ய முடியாது, கை காலை ஓஞ்சி போய் எதை முன்பு கேளுங்க. சூர்யா கார்த்திகன் என்னைக்காக அவங்க ஷூட்டிங்கமாக போகிறான்னு கேளுங்க. கிட்டே போக மாட்டேன், போது 40 வருஷம் நடிச்சது போகுது, கேமராவே பார்க்க மாட்டேன் எனக்கு. அப்போ அப்படி போகும்போது நான் மிச்ச காலத்தை எப்படி ஓட்ட முடியும், நம்ம யார் சோறு போடுவாங்க, கை காலை ஓஞ்சி போச்சு இல்லை. அப்போ உங்கள் பிள்ளைகள் வந்து வெற்றிகரமாக வாழ்ந்தால் தான், அதனால் குழந்தைகள் நல்லா வளருங்க. நல்லா கல்யாணம் பண்ணால் சும்மா புழு கூட்டமாக பெற்று போடுறதில்லை, குழந்தைகள் நல்லா வளர்த்துருங்க. குழந்தைகள் வெற்றி தான் செகண்ட் ஆஃப் வெற்றி. நேற்று இப்போ முன்னாள் பண்ண 81 வயசு நல்லா 81 வயசில் வந்து நான் திருக்குறள் பேசியிருக்கேன். 81 வயசில் யாரோ வத்தியாரை சொன்னானுங்க, அதெல்லாம் திருக்குறள் பார்த்தமாதிரி 1000 பேர் இருக்காங்க. திருக்குறளை வந்து கதைகள் வழியாக வாழ்க்கையில் நடந்த கதை வழியாக போராடி 3.5 வருஷம் போராடி வாழ்க்கை சம்பவம் வழியாக திருக்குறள் ஒரே வந்து கரெக்டாக 6:30 ஸ்டார்ட் பண்ணி 10:30 முடிக்கிறேன். 4 மணி நேரம் நான் ஸ்டாப் ஸ்பீச் 81 வயசில் பேசியிருக்கேன். இது உங்களுக்கு என்னுடைய குருநாதர். நான் வழிபடுற குருநாதர்கள் வந்து சிவாஜி கணேசன், எம்ஜிஆர். இனிமேல் எம்ஜிஆர் அடுத்த ஒருத்தர் ஏவனை வந்து அடைக்க முடியாது, சிவாஜி அடுத்த இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது. அவங்க ரெண்டு பேர் குருநாதர்கள். ஆனால் என்னோடய குருநாதர்கள்லாம் 71 வயசுலேயும் 72 வயசுலேயும் போயிட்டாங்க. நான் 82 வயசில் பேசியிருக்கேன். அது பெருமைக்கு சொல்லலை, முதல் சொன்னால் ஒழுக்கம் சொன்னாங்கள ஒழுக்கம். நாக்கில் காஃபி டீப்பட்டு இன்றைக்கி 65 வருஷம் ஆகுது. எத்தனை பேர் இருப்பீங்க கூடாது, சத்தியம் பண்ணிங்க. இந்த குழந்தைக்கு சொல்லுங்க, நீங்களாம் பண்ண மாட்டீங்க, இந்த குழந்தைக்கு சத்தியம் பண்ணிக்கங்க. சாகுபடிக்கு காஃபி டீ சொன்ன சத்தியம், இந்த முன்னாடி சத்தியம் பண்ணிக்கணும். நாக்கு 1958 காஃபி டீ பெற்றது, அதனால் கெட்டு போங்க இல்லாது. பலம், நினைவாற்றல், யோகா யோகா பண்ணுங்க. எம்டி சம்பளம் காலை வெட்டு விட்டு வெளியே போகாதீங்க. இரவு வந்து 8 மணியாக கட்டாயம் தூங்குங்க. புரியுது உங்களுக்கு. டயத்துக்கு சாப்பிட்ற பழக்கம் வச்சுங்க, அதிகாலை எழுந்துக்கிற பழக்கம் வச்சுங்க, ராத்திரிப்போ கண்ணு முழிக்காதீங்க. இந்த மாதிரி வாழ்ந்தால் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அமையும். பல்லாண்டு நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்து.